ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரமடை ஜெயராஜ். நம்ம இன்னைக்கு பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் பெருநாயக்கி அம்பலத்துலேருந்து மேற்கு திசையில் கரெக்டாக 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதே மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தோம்னா 29 கிலோமீட்டரும், காரமடையிலிருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பெருநாயக்கம்பலத்துலேருந்து 12 கிலோமீட்டர். இந்த கோயில் பார்த்தோன்னா மலை காடுகளுக்கு நடுவில் அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வேணால் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கோயிலுக்குள்ளே போகிற ஃபஸ்ட்டு வீடியோ நான் ஆக்சுவலாக வந்து செகண்டாக அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோயிலை காமிச்சிட்டு அப்புறம் தான் போகிற வழியை காமிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ கோயிலவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கோயிலை சுற்றி காமிச்சிடுறேன். கோயிலுக்கு வெளியே இந்த மாதிரி பசுமாடுகள் நிறைய இருக்கு. இது கோயிலோட முன்புறம். ஒரு பசுமாடு நம்ம போனாவே நம்மளை தேடி வருது, ஏதாவது பழங்கள் கொடுப்போம் நினச்சிட்டு தேடி வருது. நிறைய பேர் இங்கே வர்றவங்களும் அப்படி கொடுப்பாங்க போல இருக்கு, அதனால தான் நம்ம போனால் நம்மளை தேடி வருது. இது கடைசி 4வது மாதத்தில் தேரோட்டம் இங்கே நடந்தது, அதோட பேனர் இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் பாலமலை அரங்கநாதர் திருக்கோயிலோட நுழைவாயில் என்ட்ரன்ஸ். இந்த கோயிலோட ஆப்போசிட்ல காமிச்சிட்டு இருக்கப்பேன். எவ்வளோ பெரிய மரமும் இருக்கு, எவ்வளோ வருஷமா இருக்குன்னு தெரியாது, எனக்கு தெரியல கரெக்டா. அனைமா கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் போனப்போ கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால இந்த கோயிலை பற்றி அதிகமாக நான் யார்கிட்ட கேட்க முடியல. பொதுவாகவே இந்த கோயிலுக்கு கூட்டம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற விசேஷமான நாள் சனிக்கிழமை, மற்ற பெருமாளுக்கு விசேஷமான நாள் மட்டும்தான் இந்த கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போகிற வழி வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. போகிற வழியோட வீடியோன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த ரோட்டில் டிரைவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரோடு ரொம்ப சின்ன சின்ன ஏர் பிமெண்டல் நிறையா இருக்கும். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறேன், நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு, நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ உள்ளே போக போகிறேன், போய் பார்க்கலாம் வாங்க.
இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வர்ற வழி பார்த்தோன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு நம்ம திம்ப ஏர் பேமெண்ட்டெல்லாம் பார்த்துப்போம், அது கூட இது பயங்கரமான ஒரு ஏர் பேமெண்ட்டெல்லாம் நிறையா இருக்குது. எவ்வளோ பெண்ட் இருக்குன்னு நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணலை, ஆனால் வந்து ஏர் பேமெண்ட்டெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்ப ரிஸ்கியாகவும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த அழகான கோயிலுமே கோயிலை சுற்றி இருக்கிற அழகையும் பார்க்கும்போது இந்த ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக வரலாம்னு தான் தோணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலை சுற்றி இருக்கிற இயற்கை காட்சிகள், அதாவது மலையோட இயற்கை காட்சிகள் நம்மளை வந்து மெய்மறந்து அப்படி அமைதியாக மெய்மறந்து உட்கார அளவுக்கு உட்கார்ந்து ரொம்ப ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காகவே நம்ம இந்த ரோட்டில் வந்து பார்த்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். ஒரு டைம் இல்லை, இந்த லோக்கல் இருக்கவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சளவுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக வரலாம். அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது கோயில், கோயிலும் கோயிலும் சுற்றி இருக்கிற அழகு எல்லாமே. இந்த கோயில் எல்லா நாளும் காலையில் அதாவது மார்னிங் 8:00 AM ஈவினிங் 8:00 வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் சண்டேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இருக்கும் போல இருக்கு. நம்ம போன சண்டேஸ் கூட்டம் இல்லை, ஆனால் சண்டேஸ் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போக சனிக்கிழமை, எனக்கு பெரும்பாலுக்கு உகந்த நாள் வந்து சனிக்கிழமைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சனிக்கிழமை விசேஷமான ஏகாதசி அந்த மாதிரி விசேஷ நாள் இந்த கோயிலுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இருக்கும். மலை மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரோடு ரொம்ப ரிஸ்கியாக இருக்கிறதுனால. ஆனால் ஓரளவு கூட்டம் இருக்கும். பரிந்த வழியாக தான் நம்ம வந்தோம். நம்ம போனப்போ இந்த கோயிலில் அன்னதானம் போடுவாங்கன்னு சொன்னாங்க மத்தியானம் 1 மணிக்கு. நம்ம அன்னதானம் சாப்பிடல, இருந்தாலும் நான் வந்து அன்னதானம் கூடத்தையும் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். இங்கே தான் அன்னதானம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.